வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நான் முதல்வன் திட்டத்தின் திறன் மேம்பாடு மற்றும் இணையதள பயன்பாட்டை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாவட்டத்திற்கு வருகின்ற 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி தொடங்கவிருந்த புத்தக கண்காட்சி தவிர்க்க முடியாத நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையின் எதிரொலி காரணமாக KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அறநிலைத்துறை கோயில்களில் நிரந்தர பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்வு வழங்க அறநிலைத்துறை ஆணையர் குமரகுருபன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்துள்ள 15,000 பேருக்கும் அடுத்த மாதம் முதல் உதவித்தொகை தரப்படும் என்றும், மேலும் 100 வயது கடந்தோருக்கு இனி 7,000 ரூபாய் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று மாலை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்கான அவசர சட்டம் மற்றும் ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதித்து முடிவு எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல் அக்டோபர் 17ஆம் தேதி என்று நடைபெறும் என்று செய்தி வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு நிதி பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக மாறும் என்று நிதியமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நீரின் அளவு வினாடிக்கு 120,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இனி அனுமதியின்றி கட்டுமான பணிகள் மேற்கொள்வோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. வாக்காளர் பட்டியலில் ஆதார் இணைப்புக்காக 6B படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும் என்றும், ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டையின் நகல்களை அளிக்க வேண்டியதில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹி அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 3,236 பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்கான நிதி ஆதாரம் தொடர்பாக நிதி அமைச்சருடன் இன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.